ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அந்த பாஸ்வேர்ட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூகுளில் போய்ட்டு பாஸ்போர்ட் ஆன்லைன் ட்ராக்கிங் அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாஸ்போர்ட் சேவ் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா passportindia.gov.in, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போயிருவீங்க பாஸ்போர்ட்டோட. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டு கீழே மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்ளிகேஷன் டைப்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நம்பர். ஸோ இந்த ஃபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லைனா உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த ஃபைல் நம்பர் எஸ்எம்எஸ்ஸாகவே வந்துடும். ஸோ அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அந்த ஃபைல் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபைல் நம்பரை நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிலே வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், சர்நேம், டைப் ஆஃப் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண டேட்டு, ஸ்டேட்டஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் தான் மெயினாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்டர் ரிவ்யூ அட் ரீஜினல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிவ்யூவில் இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சுன்னா டெலிவரிங்கிறதே வந்துடும். ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இந்த வீடியோ கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கிளம்பி பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.